உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் அவற்றிற்குரிய ஒளியால் கருத்துக்களை பரிமாறிக் கொள்கின்றன. ஒரு மனிதனின் பிறப்போடும் வாழ்வோடும் ஒன்றி போனதுதான் மொழி. மொழி இல்லை என்றால் மனித சமுதாயமே இல்லை எனலாம். ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேக்குறவங்களுக்கு, அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனித மனத்தின் வெளிப்பாடுதான் மொழியாக உருப்பெற்றது. எண்ணத்துலதான் அவங்க எல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க. மனிதனும் மொழி தோன்றுவதற்கு முன் தன் எண்ணங்களை செய்கைகள் மூலம் பரிமாறிக்கொண்டான். பின் ஒளியை பயன்படுத்தி தன் கருத்துக்களை வெளிப்படுத்தினான். காலப்போக்கில் இவ்வொளியே மொழி உருவாக கருவியாக அமைந்தது. மொழி நம் சிந்தனைகளை தூண்டி நம்மை சிந்திக்க வைக்கிறது. அதன் வெளிப்பாடே வரி வடிவம் தோன்ற காரணமாயிற்று. நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள் மற்றும் நிகழ்வுகள் யாவும் மறந்துவிடாமல் பாதுகாக்க எழுத்து கருவியாக பயன்படுகிறது. மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததால்தான் தான் கண்ட பொருள்கள் ஒவ்வொன்றிற்கும் பெயர் வைக்கத் தொடங்கினான். பின் தன் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள சித்திரங்கள் மூலம் மற்றவர்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்தினான். காலப்போக்கில் இவையே வரி வடிவம் தோன்ற காரணமாயிருந்தது. வரி வடிவம் என்பது ஆரம்ப காலத்தில் எழுத்துக்கள், புள்ளிகள், கோடுகள் போன்ற குறிகளை உடையதாய் இருந்தது. இவை காலந்தோறும் மெல்ல மெல்ல வளர்ந்து தற்போதுள்ள நிலையை பெற்றுள்ளது. உலகில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டாலும் அவற்றில் ஒரு சில மொழிகள் மட்டுமே வரி வடிவம் பெற்றுள்ளது. அவற்றில் நம் தமிழ் மொழியை சான்றாக கூறலாம். தமிழ் வரி வடிவத்திற்கு அழிவு இல்லை என்பதே உண்மை. ஏனெனில் அன்று செப்பேடுகள், கல்வெட்டுகள் மூலம் பொறித்து வைத்துள்ள மொழியினை அடையாளம் காணவும் அவற்றின் வரலாற்றை இன்று அறிந்து கொள்ளவும் வரி வடிவம் பயன்படுகிறது. ஆதலால் வரி வடிவம் மாற்றத்திற்கு மட்டுமே உரியன. ஆனால் வரி வடிவத்திற்கு என்றும் அழிவு இல்லை. மொழி மாறவில்லை, எழுத்துக்களின் வரி வடிவம் மட்டுமே காலத்திற்கு ஏற்ப மாற்றம் கண்டுள்ளது. வணக்கம் மாணவர்களே, வரி வடிவ வளர்ச்சியை பற்றிய காணொலியை பார்த்திருப்பீங்க. இப்பொழுது இயல் ஒன்றுல உரைநடை பகுதியில் நம்முடைய பாடப்பகுதியில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சியை பற்றிய செய்தி நம்ம பார்க்கலாம். தமிழில் மனிதனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் மொழி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ மொழி நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எழுத்து தேவை. அந்த எழுத்துக்களினுடைய வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி மாறுபட்டுட்டே இருக்குது. ஆனால் ஒரே மொழியிலையும் கூட காலந்தோறும் மாறிட்டு வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளுடைய தமிழ் மொழியில் எழுத்துக்களுடைய வரி வடிவங்கள் எவ்வாறு தோன்றுச்சு, இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய வரி வடிவங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேச்சு மொழி எவ்வாறு உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனிதன் தோன்றிய காலத்தில் அவனுடைய தேவைகளை
தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களை தெரிவிக்கிறதுக்காக சைகையை பயன்படுத்தினான். காலப்போக்கில் அந்த சைகைக்கு ஏற்ப ஒலியை ஓசையை ஏற்படுத்தினான். அந்த ஓசையை திரும்ப திரும்ப பயன்படுத்த சிறிது சிறிதாக அது சொற்களாக மாறுச்சு. அந்த சொற்களை மீண்டும் மீண்டும் பேச பேச தான் அது ஒரு பண்பட்ட பேச்சு மொழியாக உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கடுத்து எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா, எழுத்தினுடைய வடிவம் தோன்றுவதற்கு முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மனிதன் தனக்கு எதிரில் இருக்கக்கூடியவனுக்கு, தனக்கு எதிரில் இருக்கவனுக்கோ அல்லது தனக்கு எதிரில் இல்லாதவர்களுக்கும் தனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு விரும்பினான். அப்படி விருப்பத்தினுடைய காரணமாக தான் அவன் தங்கியிருக்கக்கூடிய குகைகள்லையும் இருக்கக்கூடிய பாறைகள் பகுதியிலையும் ஓவியங்களை வரைய ஆரம்பித்தான். அந்த ஓவியங்களுடைய மூலமாக தன்னுடைய கருத்துக்களை குறியீடுகளாக மக்களுக்கு தெரிவிக்க ஆரம்பித்தான். அப்படி எழுத்து வடிவத்தினுடைய தொடக்க நிலை ஓவியங்களாக தான் இருந்தது. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியோ வடிவத்தையோ குறிக்காமல் வெறும் பொருளினுடைய ஓவிய வடிவமாகவே தான் இருந்தது. அதுக்கு பேர் தான் இவ்வடிவடிவத்தை ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓவிய எழுத்து முதன் முதல்ல தோன்றினது ஓவிய எழுத்து. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அந்த வடிவத்திற்குரிய முழு ஒலியாகிய சொல்லை குறிப்பதாக மாறுச்சு. அந்த ஓவியத்துக்கேற்ற மாதிரியே சத்தத்தை உருவாக்குனாங்க. அந்த சத்தங்கள் தான் ஒரு ஒரு ஓவியத்துக்கும் ஒரு ஒரு சத்தம் அப்படின்னு ஆகி ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு உருவாகி ஒலி எழுத்து நிலை அப்படின்னு அதை மாற்றினாங்க. ஒலி எழுத்து நிலை அப்படின்னு அதை சொன்னாங்க. இந்த ஒலி எழுத்து நிலைக்கு அடுத்த பிறையா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்துக்களுடைய வடிவம் அச்சுக்கலை பிரிண்டிங் மெத்தட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வடிவத்துக்கெல்லாம் ஒரு எழுத்துக்களுக்காக ஒரு வடிவம் நிரந்தரமான வடிவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நிரந்தரமான வடிவங்களை எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, எப்படி அதை அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய வரி வடிவங்களை கோயில்கள்லையும் கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் என்னென்னலாம் வடிவங்கள் இருந்ததோ அதெல்லாம் அவங்க சேகரித்து அந்த கல்வெட்டுகள் எப்பத்துலேருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டிலே நமக்கு கல்வெட்டுகளில் எழுத்து வடிவங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செப்பேடுகள் பார்த்தோன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கல்வெட்டுலேயும் செப்பேடுலேயும் காணப்படுகின்ற வடிவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, வட்ட எழுத்துக்களாகவும் தமிழ் எழுத்தாகவும் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த வட்ட எழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வளைந்த கோடுகளால் அமைந்த பழைய தமிழ் எழுத்து முறையை வட்ட எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா, இக்காலத்தில் இருக்கக்கூடிய எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவமாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, சேர பாண்டியனுடைய மண்டலங்களில் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய சாசனங்களில் எல்லாமே வட்ட எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனால் அதற்கடுத்து முதலாம் ராஜராஜன் சோழனுடைய ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து இந்த வரி வடிவ வளர்ச்சி இல்லைன்னு பார்த்தோன்னா, வரி வடிவங்கள் எப்படி இன்னும் அழகாக எழுத்துக்களுக்கு எப்படி மேன்மை மெருகூட்டினாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் கற்பாறைகளையும் செப்பேடுகளையும் ஓலைகள்லையும் எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அப்படி எழுதப்படும் பொழுது அந்த எழுத்துக்கு உண்டான வரி வடிவம் ஒழுங்கான அமைப்பாக இருக்கணும், அதனுடைய வந்து பொருள் நமக்கு தன்மைக்கேற்ற மாதிரி அதனுடைய அமைப்பும் அழகாக இருக்கணும் அப்படின்ற முறையில் தான் அதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எழுத்துக்களுடைய வடிவங்கள் இப்போ பாறையில் செதுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே இந்த வலைக்கோடுகளை பயன்படுத்திட்டு வளைச்சு எழுதிட்டே இருக்க முடியாது. அப்போ அதுக்கு நேர்கோடுகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஓலைச்சுவடிகளில் அவங்க எழுதும்போது நேர்கோடுகளுக்கு மேலே நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த இளமையான அந்த என்ன சொல்கிறது, இளம் ஓலை பகுதியில் பண ஓலையில் தான் எழுதுனாங்க ஓலைச்சுவடிகள். அந்த பண ஓலையில் எழுதும்போது, அது பசுமையான ஓலையில் எழுதும்போது அது என்ன ஆகும், புள்ளி வைக்கும்போது அந்த ஓலை வந்து கிழியலாம், அழுத்தமாக கோடு போடும்போது அந்த ஓலை வந்து கிழிச்சல் ஏற்படலாம். அப்போ அதெல்லாம் தவிர்ப்பதற்காக அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, வளை கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துறதுக்காக அவருக்கு மேற்பகுதியில் குறுக்கே கோடிடப்பட்டு எழுதினாங்க. பின்னர் அதுவே அதுக்கு நிலையாகவும் அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எப்படி இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கெல்லாம் இந்த குறியல் நெடிலுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இதில் பாருங்கள், எது அப்படின்னு ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க. அந்த எதுன்றதுக்கு ஏக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி வச்சுருக்கக்கூடிய எழுத்தானது அப்படி எழுதுனா அதோடைய ஓசை ஒலி எப்படின்னா எது அப்படின்னா அதோடைய பொருள். மேலே புள்ளி வச்சுருந்தா அது குறிலாகவும், புள்ளி வைக்காமல் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏது அப்படின்ற பொருளும் வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி புள்ளி வச்ச எழுத்து குறில் நெடிலுக்கு அடுத்து இந்த உயிர்மை எழுத்தில் இருக்கக்கூடிய குறில் நெடிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, க அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கு பக்கத்தில்
பக்கவாட்டில் புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது துணைக்காலை குறிக்கு கான்ற எழுத்தாகவும், இப்போ தா பக்கத்தில் பக்கத்தில் புள்ளி இருக்குது பாருங்கள், அதுக்கு தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு அடுத்து ஐகாரத்தில் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, காக்கு முன்பகுதியில் ரெண்டு புள்ளி இருந்ததுன்னா கை அப்படின்ற எழுத்து உச்சரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த கௌ அவுகாரத்துக்கு என்ன சொல்லும்பொழுது ஒற்றை கொம்புக்கு பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க, அப்போ அது கௌ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து இம்மு இப்பு அப்படின்ற மெய்யெழுத்தை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எழுத்தினுடைய நடுப்பகுதி உள்பகுதியில் தான் அந்த புள்ளி வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தோன்னா உருவம் எப்படி இன்னும் மாறுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த குறிலையும் நெடிலையும் குறிக்க இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் எழுத எழுத என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ஓலைச்சுவடிகள்லாம் சரியாக என்ன இருக்காது, அதில் பதிவாகாமே இருந்து தான் அந்த நெடிலில் குறியிலையும் குறிக்கிறதுக்கு ஒற்றை கொம்புக்கு பதிலாக துணைக்கால் எழுத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த புள்ளி வச்சு எழுதுனா துணைக்கால் எழுதணும் அப்படின்றது, அந்த புள்ளி வச்சாதான் அது நெடில் அப்படின்றதுக்கு பதிலாக ஒற்றை கொம்பு பயன்படுத்தினா, ஒற்றை கொம்புனா துணைக்கால் நம்ம சொல்கிறோம்ல துணைக்கால், இதுதான் இங்கே துணைக்கால் ஞாபகம் இருக்குங்களா, துணைக்கால். அதே மாதிரி ஐகாரத்தை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இணைக்கொம்பு, அதுக்கு என்னது பேர் இணைக்கொம்பை பயன்படுத்தினாங்க. எப்படி கான்றதுக்கு முன்பகுதியில் ரெண்டு புள்ளி வச்சாங்க அன்றைய காலகட்டத்தில், அதுக்கடுத்து அதை நீக்கிட்டு இணைக்கொம்பை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அவு அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு கொம்பு கால், அந்த லகரத்துக்கு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க கொம்பு கால் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை பயன்படுத்துகிறாங்க. இவ்வாறு இந்த எழுத்துக்கள் வந்து நமக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதற்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்னதான் ஓலைச்சுவடிகளையும் கல்வெட்டுலேயும் புள்ளி வச்ச எழுத்து புள்ளி வைக்காத எழுத்துலாம் இருக்கும்பொழுது சில கால மாற்றங்கள் அதை சிதைந்திருந்துச்சுன்னா அதை வாசிக்கிறதுக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய தெளிவான நிலை இல்லை அப்படின்றதுக்காக இந்த மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தே ஆகணும், இந்த குறிலே நெடிலாக மாற்றுறதுக்கும் நெடிலே குறிலாக இருக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் வேறுபாடு தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய சீர்திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நம்மளுடைய எழுத்துக்களை முதல் முதல்ல சீர்படுத்துகிறவர், அதை சீர்திருத்தம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர். இந்த வீரமாமுனிவர் தான் நம்மளுடைய எழுத்துக்களை நிறைய எழுத்துக்களுக்கு நிறைய சீர்திருத்தம் அதை மாற்றி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம் ஏக்கு மேலே புள்ளி வச்சா குறியில், ஏக்கு மேலே புள்ளி வைக்காமல் எழுதுனா நெடிலு அப்படின்னு. ஆனால் இவர் என்ன பண்ணார், எகர அப்படின்றக்கூடிய எழுத்துக்கும் அவுகாரத்துக்கும் வித்தியாசம் கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா ஏ அப்படின்ற எழுத்துக்கு கீழே கோடு போட்டால், இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஏ அப்படின்ற எழுத்து, அதை தான் அவர் மாற்றி அமைச்சிருக்காரு. குறிலுக்கு கோடு இல்லாமையும் நெடிலுக்கு கீழே கோடு இழுத்தும். அதே மாதிரி ஓ ஓ அப்படின்ற எழுத்துக்கு ஓல முதல்ல இந்த சுழி இல்லாமல் இருந்தது, வெறும் ஓ அப்படின்ற எழுத்து மட்டும்தான் இருந்தது. அதுக்கடுத்து இவர் அதில் சுழியை உண்டாக்கி ஓ அப்படின்ற எழுத்தாக உருவாக்குனார். அதற்கடுத்து ஓகார வரிசையிலையும் அந்த உயிர்மை வரிசைக்கு என்ன வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அப்படின்ற எழுத்துக்களை பயன்படுத்தினார். இந்த ஒற்றை கொம்புக்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டு கோ அப்படின்ற எழுத்தும் துணைக்கால் இல்லாமல் இருந்தால் கே அப்படின்ற எழுத்தையும் அவர் உருவாக்கியிருக்காரு. அதுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன சீர்திருத்தத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு வீரமாமுனிவர், ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்தங்கள் என்ன, எழுத்தில் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பண்ணால் ஏ ஏ அப்படின்ற உச்சரிப்பு, முதல்ல ரெண்டுமே ஏ ஏவாக தான் இருந்தது, அடுத்து ஓ ஓ தான் இருந்தது, அதை ஓவாக மாற்றியிருக்காரு. இந்த கே கே ரெண்டுமே ஒரு கே கேவாக தான் இருந்தது, அது வித்தியாசப்படுத்தணுன்றதுக்காக ஒற்றை கொம்புக்கு பதிலாக இரட்டை கொம்பு கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இரட்டை கொம்புக்கு பக்கத்தில் துணைக்காலும் கொண்டு வந்திருக்காரு. அதற்கடுத்து அவரோட நிற்கல அந்த சீர்திருத்தம், அதுக்கடுத்து நம்முடைய பெரியாருடைய முயற்சியில் அன்றைய காலகட்டத்தில் இந்த நா ஞா ரா அதெல்லாம் வந்து இதை மாதிரி தான் சுழிச்சு தான் எழுதுனாங்க துணைக்கால் பக்கத்தில் போடாமல். அதே மாதிரி லை நை லை அப்படின்னா மேலே வந்து ஒரு வளைவு போட்டு எழுதியிருப்பாங்க படத்தில் எழுது, இந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த சீர்திருத்தம் படுத்துறது பெரியார் முயற்சி பண்ணி அதை என்ன பண்ணார், அந்த எழுத்துக்களுக்கு பக்கத்தில் துணைக்காலை சேர்த்து எழுத ஆரம்பித்தார். அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நா எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய சீர்திருத்த வடிவத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இப்போது. அதே மாதிரி லை நை அதுக்கெலாம் அந்த என்ன பண்ணியிருக்காங்க, இணை கொம்பை சேர்த்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய எழுத்துக்களில் தோன்றிருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது மாதிரி சீர்திருத்தம் வளர்ச்சியெலாம் ஏற்பட்டு அதனுடைய மாற்றம் அதனுடைய பொருள் மாறுபடலை அதனுடைய தன்மை மாறுபடாமல் நமக்கு நிறைய வளர்ச்சிகள் அந்த வரி வடிவத்தில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சிகள் தான் நம்மளுடைய பிற மொழியிலிருந்து நம்மளுடைய மொழியை மேன்மைப்படுத்தியிருக்கு. அதனால தான் நம்ம இன்றைக்கி எவ்வளோ கால மாற்றங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை நம்ம இன்றைக்கி செம்மொழியாக நம்ம பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய அளவில் அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாமும் மொழியை சிறப்பாக கற்று பயன்பெறுவோம். நன்றி மாணவர்களே.